சர்வதேச நாணய நிதியத்தின் நிபந்தனைகள் நாட்டிற்கு பாதிப்பில்லை என தேசிய மக்கள் சக்தியின் ஜனாதிபதி வேட்பாளர் அனிருகுமார திசாநாயக்க தெரிவித்துள்ளார். பிரைம் குரூப் அறிமுகப்படுத்தும் இலங்கையின் முதலாவது நவீன வீட்டு அபார்ட்மெண்ட் நகரம் கிரிபத்குடையில். அலையுங்கள் 0700-2-4-1-4-1. கொழும்பில் நடைபெற்ற வர்த்தக கூட்டம் ஒன்றில் கலந்து கொண்டு கருத்து தெரிவிக்கும் போது இதனை தெரிவித்த அவர், பகுபார்சிவிய நாயகனதினும் ஜாத்தியந்திர மூல்ல அறமுதலக்கில பாஸ்கட்டிக்கு தீனும். இவகையும் ஐஎஸ்பி ஹராபி முதல் எக்ரஸ்கர் கண்ணோன ஜாத்தியந்திர மூல்ல அறமுதலக்கில பாஸ்கட்டிக்கு தீனும். சமஸ்த அநாகத்த வெட சட்டகனம் ஜாத்தியந்திர மூல்ல அறமுதலத்துக்கு கெட்ட கெட்ட காலத்தீனும். மே விழாவை கவுரு அறி ஏக பார்சவியவ எம்ம வெட சட்டான இவத்தீம சந்தா கல்பனா கருணம் ஏய புரவசியா பிலிபந்தவோ ரட்ட பிலிபந்தவ வகவீம அத்தரீம. தமது அரசாங்கமானது சர்வதேச நாணய நிதியத்தின் நிதியில் இருந்து ஒருதலை பட்சமாக விலக எதிர்பார்க்கவில்லை. இருதரப்பு கடன் பரிவர்த்தனைகள் சர்வதேச நாணய நிதியத்தின் கூடைக்குள் காணப்படுகிறது. எமது அனைத்து எதிர்கால செயற்பாடுகளும் சர்வதேச நாணய நிதியத்துடன் இணைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறான தருணத்தில் யாராவது ஒருதலை பட்சமாக திட்டத்தில் இருந்து விலக நினைத்தால் அது குடிமகன் அல்லது நாட்டிற்கான பொறுப்பை கைவிடுவதாகும். ஆனால் சர்வதேச நாணய நிதியத்தால் நாம் நிறைவேற்ற வேண்டிய பல அளவுகோள்கள் உள்ளன. அடுத்த ஆண்டு முதன்மை கணக்கு இருப்பு 2.3% இருக்க வேண்டும். 2032-க்குள் நமது கடன் விகிதம் 98% இருக்க வேண்டும். எங்களுக்கு பல அளவுகோள்கள் வழங்கப்பட்டுள்ளன. அவை ஒரு நாட்டிற்கு தீங்கானவை அல்ல. அவற்றை அடைவது ஒரு மோசமான விடயம் அல்ல. யாரூடாக கொடுத்தாலும் அது மோசமான பொருளாதார இலக்கு அல்ல என்றார். இலங்கையின் முதல் நிலை முதற்கர செய்தி வழங்குனர் வீரகேசரியின் குறும் தகவல் செய்திகளை உடனுக்குடன் தமிழில் பெற்றுக்கொள்ள டயலாக் வலையத்திலிருந்து ஆர்இஜி இடைவெளி வீக்கி என்று பதிவிட்டு 87-960 என்ற எண்ணுக்கு குறுஞ்செய்தி ஒன்றை அனுப்புங்கள். வீரகேசரி செய்தியுடன் இணைந்திருங்கள்.